நம்ம இந்த வீடியோவில் எனர்ஜி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இன்னொரு சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு பேத் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு பாடி வந்து மூவ் ஆகுதுன்னா அதுக்கு எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் எப்படி அதெல்லாம்னு சொல்லியிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து ஐ ஒமேகா ஸ்கொயர்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன், பட் அதெல்லாம் அதுவும் இன்க்ளூட் ஆகும். வேறு என்ன எனர்ஜிலாம் இருக்கோ அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும், மெக்கானிக்கல் எனர்ஜிஸ். ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கணும், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இதுவும் அது வந்து ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுவும் இது வந்து லீனியரு, ஸோ இதுக்கும் ஆங்குலர்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதேமாதிரி அது பாயிண்ட் டூவில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்குக்கு இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கும், ப்ளஸ் ஆங்குலர் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்குக்கும் வந்து ரொட்டேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டேர்மில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி ஒரு சம் சால்வ் பண்ண எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, எ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 100 mm அண்ட் மாஸ் 1 kg இனிஷியலி ரெஸ்ட் அட் பொசிஷன் ஏ, ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங் டவுன் எ கவுட் பேத். அதாவது பாயிண்ட் பியில் வந்து வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்க் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் வித்தவுட் ஸ்லிப்பிங்கில் ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரோலிங் மீனிங்னா என்னென்னா ரொட்டேஷ்னல் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன்ன்ற மாதிரி மீனிங் இருக்குது. அதாவது ரோலிங்னா ஜென்ரல் பிளேன் மோஷன், அதாவது கார் வீல் எடுத்துட்டிங்கன்னா கார் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது, அஸ் வெல் அஸ் அது ரொட்டேட்டும் ஆகுது. ஸோ அதுதான் ஜென்ரல் பிளேன் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டினுக்கு வந்து எப்படி வந்து வெலாசிட்டி அட் பாயிண்ட் பியில் கண்டுபிடித்துன்னு பார்க்கலாம். இவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் வந்து சம் ஹைட்டில் இருக்கிறதுனால இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் வந்து இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒமேகா ஈக்குவல் டு ஜீரோ, ஒமேகா ஈக்குவல் டு ஜீரோ. அதேமாரி அது பார்த்திங்கன்னா வி ஈக்குவல் டு ஒமேகாஆர் நம்மளுக்கு தெரியும், ஸோ வி ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். ஸோ அட் பாயிண்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டியும் ஜீரோவாக இருக்குது, ஸோ வந்து கைனடிக் எனர்ஜி ஜீரோ, ஆங்குலர் ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜியும் ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்புறம் எந்த ஒரு ஃபோர்ஸும் இதில் இல்லை. ஸோ அட் பாயிண்ட் ஏல ஒன்லி ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கும் எதுவுமே இல்லை. ஸோ அட் பாயிண்ட் ஏல ஒன்லி எனர்ஜி பார்த்திங்கன்னா எம்ஜிஹெச் மட்டும்தான் இருக்குது. அட் ஈக்குவல் டு இப்போ பாயிண்ட் பியில் என்ன எனர்ஜி, இந்த எம்ஜிஹெச் வந்து என்னென்னவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம அதுமாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம வெலாசிட்டி அட் பாயிண்ட் பியில் கண்டுபிடிக்கணும். இப்போ பாயிண்ட் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ரோல் ஆகும், கண்டிப்பாக ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஸ்லிப்பிங்னு சொல்லியிருக்காங்க, வித்தவுட் ஸ்லிப்பிங்னு சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் பி வரைக்கும் அதாவது ரோல் ஆகிட்டே வரும். ஸோ ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இருக்கும், அதாவது ரொட்டேஷ்னல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்லேட் ஆகிறதுனால இந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் வரைக்கும் ஆஃப் எம்பி ஸ்கொயரும் இருக்கும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் எம்பி ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ஸ்ப்ரிங் இல்லை. ஸோ ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இல்லை, ஃப்ரிக்ஷன் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரிக்ஷன் பற்றி எதுவுமே சொல்ல. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து நெக்லெக்ட்ன்ற மாதிரி ஆகிடும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து நம்மளுக்கு ஜீரோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணணும். இங்கே ஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபஸ்ட் சர்க்குலர் டிஸ்க்கு வந்து மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர், அதுவும் அட் சென்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் எம்இ எம்ஆர் ஸ்கொயர்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எம்ஜிஹெச் ஈக்குவல் டு ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது அட் பியில் ஆஃப் எம்இன்டு விபி ஸ்கொயர். ஸோ எம்ஜி நம்மளுக்கு ஐ வந்து என்னன்னு தெரியும், ஆஃப் எம்ஆர் ஸ்கொயரு. ஸோ ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஆர்னா ரேடியஸ் ஆஃப் தி இந்த டிஸ்க்கு, ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க்கு. ஒமேகா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் எம் விபி ஸ்கொயர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வினா என்னன்னு தெரியும், ஒமேகா இன்ட்டு ஆர். ஸோ வந்து இந்த ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் நம்ம வந்து ரெண்டுலேயும் சேர்த்து விபி ஸ்கொயர்ன்ற மாதிரி எதிக்கலாம். இந்த மாஸ் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஜி வந்து பார்த்திங்கன்னா 10ன்ற மாதிரி இருக்குது, ஹைட்டு பார்த்திங்கன்னா 30 meter மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தும் பார்த்திங்கன்னா 1/4 விபி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு விபி ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா விபி ஈக்குவல் டு
20 மீட்டர் பெர் செகண்ட்ன்ற மாதிரி கிடைக்கும். இவ்வளோதான் சம். ஸோ இது மாதிரி கூட டிஆர்பியில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுமாரி சம்மு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.